நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் இங்கே பேசும்பொழுது, நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவார் என்று கூறியிருந்தார். நான் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்கு வரவில்லை, உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், சென்னையை மிரட்டி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கடும் மழை வரப்போகின்றது, புயல் அடிக்கப் போகின்றது. சென்ற வருடம் சென்னையில் மிகப்பெரிய ஒரு மழை பெய்தது. ஒரு வருடத்திற்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டை தீர்த்ததுனால சென்னை மக்கள் மிகுந்த ஒரு அவதிக்கு ஆளானார்கள். அப்பொழுதும் களத்தில் நின்று நம்மால் முடிந்த அளவுக்கு அனைத்து பணிகளையும் நாம் செய்தோம். முதலமைச்சர் களத்தில் இருந்தார், அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க, மேயர் களத்தில் இருந்தாங்க, துணை மேயர் களத்தில் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் களத்தில் இருந்தோம். நாங்கள் ஏன் களத்தில் இருந்து தைரியமாக வேலை பார்த்தோம், மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் அப்படின்னா, களத்தில் எங்களுக்கு துணையாக நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இருப்பீங்க அப்படின்னு தான். இன்னும் சொல்லப்போனால் சென்ற வருடம் மழை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. நள்ளிரவு 4 மணி அளவில், அதிகாலை 4 மணி அளவில் என்னுடைய தொகுதியில் ஒரு இடத்துல முட்டி அளவு தண்ணி நின்றுருந்துச்சு. அதை பார்ப்பதற்கு நானும் என்னுடைய மாவட்ட செயலாளரும் பகுதிகளுடைய நிர்வாகிகளும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். வண்டி நின்று போச்சு, தண்ணி ஏறி வண்டி நின்றுடுச்சு. வண்டியிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது விடிய காலை 4 மணிக்கு நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அங்கே இருந்து கொண்டு தங்களுடைய வேலையை அல்லும் பகலும் நேரங்காலம் பார்க்காம சாப்பாடு உணவு உண்ணாமல் தங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் மழையும் மிகப்பெரிய ஒரு மழையை எதிர்பார்த்தோம். பல இடங்களில் 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சது. இதில் சில பேருக்கு வருத்தம் வேற உண்டு, எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யலையே, சென்னையில் தண்ணி நிற்காமல் போயிடுச்சே அப்படின்னு சில பேருக்கு வருத்தம் இருக்குது. அந்த அளவிற்கு கடுமையாக நீங்கள்லாம் உழைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு மொத்தம் 3 நிகழ்ச்சி. ஏற்கனவே ஒரு வாரம் முன்பு கோலத்தூர் தொகுதியில் நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை வச்சு ஒரு சிறப்பான நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை முதலமைச்சர் உங்களோடு கலந்துரையாடி உங்களோடு உணவு சாப்பிட்டு உங்களை ஏதாவது ஊக்கப்படுத்திக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்தார். இன்று காலையிலிருந்து இது எனக்கு 2வது நிகழ்ச்சி, அதன் பிறகு 3வது நிகழ்ச்சி இருக்குது. இன்று நான் இந்த நிகழ்ச்சியில் வெறும் நலத்திட்ட உதவிகளை மட்டும் கொடுத்து விட்டு உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு உங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போவதாகத்தான் சாப்பிட்டா போக போகிறேன், உணவருந்து விட்டு போவதாகத்தான் இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உழைப்பையும் நினைத்து பார்க்கும்பொழுது உங்களோடு 2 நிமிடமாக பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன், ஒரு உவமையை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அதனுடைய அம்மா காலையில் எழுந்திரிச்சு அது குளிப்பாட்டி விளையாட வெளியில் வீட்டுக்கு வெளில விட்டுருவாங்க. அந்த குழந்தை போய் நாள் ஃபுல்ல நாள் முழுக்க விளையாடிட்டு வேர்வையோட உடம்பு முழுக்க அழுக்கோட மண்ணோட மாலை வீட்டுக்கு திரும்பி வரும். அதை பார்த்த உடனே அம்மாவுக்கு கோபம் வரத்தான் செய்யும். காலையில் நான் உன்னை எப்படி குளிப்பாட்டி உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு உன்னை அனுப்பிச்சேன், நீ இப்படி திருப்பி வந்திருக்கிறிய அப்படின்னு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் ஒரு செல்ல கோபம் தான். மீண்டும் அந்த அம்மா அந்த குழந்தைய குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுவாங்க. நான் இந்த இடத்துல குழந்தைன்னு சொன்னது நம்முடைய சென்னை மாநகரத்தை சொல்கிறேன், அந்த குழந்தையுடைய அம்மான்னு சொன்னது இங்கே வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தான். இன்னைக்கு சென்னை சென்னையாக இருக்குன்னா அவ்வளோ பெரிய ஒரு நாள் முழுக்க மிகப்பெரிய மழை பெய்தும், அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மழை பெய்ஞ்சுதான் அப்படின்னு மற்றவங்கலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு பணிகளை செஞ்சதுன்னா அதற்கு நீங்கள் தான் முக்கிய காரணம். நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், அனைத்து அமைச்சர்களாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு தைரியமாக சொல்கின்றோம் எந்த விதமான மழையையும் சென்னை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது அப்படின்னு தைரியமாக சொல்கிறோன்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் நீங்கள் தான். எனவே இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஆரம்பம், இது முடிவல்ல, இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் அடுத்த ஒரு மாதத்திற்கு கண்டிப்பாக மழை இருக்கத்தான் போகின்றது, நாமும் களத்தில் இருக்கத்தான் போகின்றோம்.
நம்முடைய பணிகளை இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்காக ஊக்க நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு நலத்திட்ட பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புடவை, லுங்கி, போர்வை, ரெயின்கோட்டு. ரெயின்கோட் ஏன்னு தெரியல, அடுத்த மழைக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் உங்கள் பொறுத்துக்காக தான் ரெயின்கோட்டு. ஒரு 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, எண்ணெய், பால் பவுடர், மிளகாய்த்தூள், பிஸ்கட் பேக்கெட்டு, அதே போல் பரிசு பொருட்கள், இப்படி அனைத்தையும் வாடி வழங்கியிருக்கின்றார் நலத்திட்ட நாயகன் அண்ணன் சேகர்பாபன் அவர்கள். மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்பை அளித்த அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.